வணக்கம், இது எங்கள் நிலம், நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி பெரிய பரந்தன்ல வந்து ஒரு அரை ஏக்கர் அறுதி உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏனையின் ரோட்டு கரையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு. கடை கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான இடத்துல வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையிலாம் நிற்கிறோம். பரந்தனுக்கும் கரடிபோக்கு சந்திக்கும் இடையில வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இதான் பாத்தீங்கன்னா அந்த காணி. இரண்டு பக்கங்கள் வந்து மதில் கட்டப்பட்டிருக்குது. மற்ற பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொங்குரிட் தூண் போட்டு முள்ளு கம்பியால் அடைச்சிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் தலைமுண்டு போட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான காணி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அரை ஏக்கர் காணி இருக்குது. இது வந்து ஒரு உறுதி காணி. ஏனையின் வீதிக்கு அருகாமையில் வந்து இப்போ காணிகள் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்குது. இந்த காணி வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையில் அமைந்திருப்பதோடு கிளிநொச்சி பெரியபரந்தன் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பிரதேசம் தான் இந்த பிரதேசம். அதாவது வந்து கரடிபோக்கு சந்திக்கும் பரந்தன் சந்திக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. நல்ல அமைப்பான ஒரு சட்சதுர காணி ஒன்று. நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரியான கனவு இல்லத்தை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான காணி. ஏதாவது பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஆக்களுக்கு தான் இந்த காணி வந்து சரி வரும். ஏனெண்டா இந்த மாதிரியான காணியில் எடுத்து ஏதாவது ஒரு தொழில் நிறுவனங்களையோ அல்லது ஏதாவது கடைகளோ கட்டி ஏதாவது செய்கிறதுக்கு தான் இது அற்புதமான காணி. அல்லது இல்லை, நீங்கள் ஏனையின் ரோட்டோடு நான் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டணும், பெரிய ஃப்ளாட் வீடு ஒன்று அடிக்கணும்னு ஆசைப்படுறாக்களுக்கும் இந்த காணி ஒரு அற்புதமான காணியாக இருக்கும். இங்கால பத்தையாக இருக்கிறதால இந்த பக்கத்தினுடைய எல்லை வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியல. கொங்குரிட் தூண் போட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டி ரெண்டு கட்டியிருக்கு பாருங்கள். இந்த நெல்லுகள் வந்து இது வந்து நெல் தளமாக இருந்ததால் தொட்டியும் வந்து பக்கத்தில் கட்டியிருக்கு. நெல்லுகள் எதுவும் கழுவுறதுக்கு கட்டியிருப்பினுமா போல கிடக்கு. நான்கு தொட்டி இருக்குது இதில். நான் கொஞ்சம் மேலே ஏறி காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா என்ன தெரியுது பாருங்கள், குங்குரி தூண் போட்டிருக்கு அதில். அதான் இந்த காணியோட இல்லை. பக்கத்தில் வந்து கடை ஒன்று இருக்குது. நான்கு தொட்டி இருக்கு, பெரிய தொட்டி. நல்லா இருக்கும் போல. தண்ணியை நிறைச்சி போட்டு ஸ்விம்மிங் பூல் ஆக்கி விடலாம் போல அடக்கு. இந்த தொட்டியை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே விட்டு நீங்கள் ஏதாவது ஸ்விம்மிங் பூல் கூட கட்டி கொள்ளலாம் போல இருக்கு. ஸ்விம்மிங் பூல் ஆக்கி விடலாம். அப்படி பெரிய பெரிய தொட்டிகள் இந்த அப்படியே நீட் பண்ணி போட்டு மாவுல வந்து பதைச்சி விட்டீங்கன்னா சரி. ஆளுக்கு ஒரு தொட்டி, நாலஞ்சு பிள்ளைகள் இருந்தால் ஆளுக்கு, நாலு பிள்ளைகள் இருந்தால் ஆளுக்கு ஒரு தொட்டியாக க்ளீன் பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னா சரி, குளிச்சு கொண்டு இருப்பினா. இஞ்சால பார்த்தீங்கன்னா படி இருக்குது பாருங்கள். இங்கே தொட்டிக்கு மேலே நீங்கள் ஏறி வாரன்னு சொன்னால் இஞ்சால படி வச்சுருக்குந்தா. இதால் அப்படியே ஏறி நீங்கள் அப்படியே வந்து அப்படியே இங்கே செய்யக்கூடிய மாதிரி தான் கட்டியிருக்குந்தா. எல்படையாக மதில் கட்டியிருக்குது. இரண்டு பக்கம் கொங்குரி தூண் போட்டு அடைச்சிருக்கீங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அரை ஏக்கர் காணி இருக்குது.
இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இது என்னூடாக நேரடியாக வந்த காணி இல்லை, இது வந்து ஒரு புரோக்கர் ஊடாக எனக்கு விளம்பரப்படுத்த சொல்லி வந்த காணி. ஆகவே நான் வந்து இது புரோக்கருடைய நம்பரை தாரன், இதில் வந்து நீங்கள் அவரோட வந்து விலைகள் எல்லாம் நேரடியாகவே வந்து கதைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென் ரோட்டுகளில் இருக்கிற காணி கொஞ்சம் விலைகளாகத்தான் இருக்கும், ஏன்னா அது பிரயோசனமாக இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் விலையில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூடத்தான் இருக்கும், ஆனால் எடுத்து போட்டால் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். ஆகவே வந்து விலையை வந்து நீங்கள் அவரோடையே வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதில் விலையை வந்து சொல்ல விரும்பலை, நீங்கள் வந்து விலையில் வந்து ஒரு நிமிஷம் அவருக்கு அடித்து கதைங்க, நான் அவரோட நீங்கள் முழு விவரத்தையும் கதைச்சி தெரிஞ்சு கொள்ளலாம் தானே. ஆ, நான் அவருடைய நம்பரை தரேன், நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுபோன்று உங்களோட காணிகள், வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய தளத்தினூடாக நீங்கள் விளம்பரப்படுத்தி விட்டு கொள்ளலாம். நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க, நான் வந்து நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி உங்களுக்கும் அது வந்து பாதிக்காமல் எடுப்பவர்களுக்கும் வந்து வந்து பாதிக்காமல் ஒரு நியாயமான விலையில் வந்து கொடுத்து தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.